போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோ தெரிய வர தூரத்துல ஒரு மலை, அந்த மலைக்கு தான் நம்ம போக போறோம். ஃபைனலி வந்து நம்ம வந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் டேம் கூட வரேன், எங்க போனது இல்ல. நான் உங்களுக்கு டேம் காட்ட போறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல்லா தண்ணி நிக்குது, இந்த தேன்குள்ளே அடிச்சுட்டு போயிரும் நினைக்கிறேன். மை டியர் தமிழ் மக்கள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 ஜாலியாக இருக்கேன், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க வெள்ளிமலை அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலைல நாங்கள் ஒரு 5 o'clock கிளம்பி வந்துட்டோம், பயங்கர குளிராக இருக்குது. இப்போ வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, ஆனால் காலைல வரும்போது செம்ம குளிராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour மேலே ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒரு டேமை பார்க்க போகிறோம், அது என்ன டேம்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம், வாங்க போலப்போ. ஃபைனலி வந்து நம்ம வந்தாச்சு. சீரியஸாக வந்து நான் எவ்வளோ நாளாக எங்கள் ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகவே ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பிளேஸை நான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. இன்றைக்கி தான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம், ஃபைனலி வந்தாச்சு, வாங்க போய் பார்க்கலாம். டேமு வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்தால் டேம் கூட வரேன், நான் எங்கேயுமே போனதில்ல. நான் உங்களை டேமை காட்ட போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே தண்ணி போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது தண்ணி போகிறதா பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நாங்கள் பாருங்கள், ஒரு தேன் குடு இருக்கு பார்க்குறேன், காட்டுறேன். சீ திஸ் தேன் குடு. ஓ நோ, ஓ மை காட். இந்த செவத்து ஓரத்துலேயே ஒன்று இருக்குது, திறந்து விட்டால் எல்லாருமே காலி ஆகிடுவாங்க. ஒன்ன மாதிரி 80 crore பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இது ஃபுல்லாக தண்ணி நிற்குது, இந்த தேன்குள்ளே அடிச்சுட்டு போயிடும் நினைக்கிறேன். வா, இவ்வளோ தண்ணி நிற்குது. இந்த அணையோட மொத்த கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா 601 DMC நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதான் அந்த அணையை வந்து திறந்து விடுற மோட்டரா, மோட்டர் போல. யோ, ரொம்ப லொல்லு பண்ணாதையா, அப்போ அவனுக்கு தெரிஞ்ச வேறைய பாருங்கய்யா. ஸோ பார்த்தாச்சு, தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்குது. ஆமாம், ஃபுல்லாக நிற்குது, எனக்கு பயமாக இருக்குது, வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம டேமை பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ தெரிய வர தூரத்தில் ஒரு மலை, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த மலைக்கு நம்மளை யார் கூப்பிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவி ப்ரோ தான் கூப்பிட்டு போகிறாரு. இவருக்கு வந்து அந்த காடே வந்து ஒரு கருவேப்பில கொத்தமல்லி கட்டு மாதிரி. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ அவர் கூட தான் நம்ம போக போகிறோம், வாங்க போகலாம். இங்கேருந்து மேலே வந்து 25 kilometers நினைக்கிறேன், வாங்க போகலாம். நம்ம வந்து ஃபைனலாக வந்து மலைக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு இதான் வந்து இந்த மலையோட வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். இங்கேருந்து கத்துனா எக்கோ வருமானு தெரில, நம்ம கத்தி பார்ப்போம். எக்கோ வராதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப திறந்த வெளியாக இருக்குது. ஸோ அதனால் எக்கோ வராதுன்னு நினைக்கிறேன், கத்தி பார்ப்போம்.
லைட்டாக வருது கேட்குறேன், லைட்டாக எனக்கு எக்கோ கேட்கும் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து சுத்த பத்தமாக இருந்தால் தான் எக்கோ கேட்கும், அப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆடுறா சக்க அந்த டேமுக்கு போகிற தண்ணியெல்லாம் போகிற வழி இதுதான், மலையிலேருந்து எல்லா தண்ணியும் அப்படியே லைனாக போயிட்டுருக்கு. இந்த தண்ணி வர ஒரு ஃபால்ஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். மக்களே வந்து ஃபைனலாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஃபால்ஸ்க்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இங்கே வந்து குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்க கிட்ட போகலாம். தண்ணி இப்போ எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். வாவ் செம்மையாக இருக்கு, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிளேஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைம் வந்திருந்தேன், ஆனால் இவ்வளோ தண்ணி போகிறப்ப நான் இப்போ வந்ததே கிடையாது, இப்போ தான் வரேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது, கால் உள்ளே இருக்கிறத கூட தெரியும் நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்தால் ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். கொஞ்ச நேரம் இப்போ விளையாண்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்ததுக்கு ஞாபகம் ஒருத்தவங்க எல்லோரும் பேர் எழுதிட்டு போவோம், போல நம்ம எழுதலாம், அந்த அளவுக்கு டைம் இல்லை, சரி வாங்க போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேம்போல வந்து நேம் எழுதிட்டு போங்க. ஃபைனலாக வந்துட்டு போட் ஹவுஸ் வந்துட்டோம், பட் ஆனால் இங்கே வந்து தண்ணி நிறையா போகுது, ஸோ வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே இப்போ தெரியல, போட்டிங் போக மாட்டோம். இப்போ வந்துட்டு அந்த தண்ணி அதிகமாக போகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், வாங்க போகலாம். Many months later. நம்ம வந்து போட் ஹவுஸ் போனோம், பட் ஆனால் அங்கே வந்து போட்டிங் போக முடியல, ஸோ அதனால் கவியோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன இடம் இங்கே இருக்காதுன்னு பார்த்தோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சின்ன பசங்களாடா அப்படின்னு நீங்கள் திட்டுறது எனக்கு புரியுது, பட் இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஊஞ்சல் இருக்குது, அதை ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளிகளுப்பு கேட்குது இல்லை, விளாண்டுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறோம், வாங்க போகிறோம். பார்க்குக்கு வந்துட்டோம், பட் ஆனால் இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல, அங்கே வந்து இங்கே விளாட்றதுனால நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா வித்தியாசம், லவ்ன்றது ஆயா சொல்ற வட மாதிரி, அந்த வடைய எப்போனாலும் கக்கா வந்து கவின்னு போவோம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி, அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. ஸோ அதனால நாங்கள் கிளம்ப போகிறோம்.
ஹலோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்க்கில் போயிட்டு சொல்லிட்டு நாங்கள் விளையாடலான்னு சார் போனோம். பட் ஆனால் அது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை, லவர்ஸ் பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே விளையாண்டுட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். பிளேஸ் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா வேறு லெவல் இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். நேற்று டே ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம். இப்போ ஒரு 5:30 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அபிஸ் ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம்.